ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது. அதாவது நம்ம வாழ்க்கையில் வந்து ஷைன் ஆகணும், நம்ம வந்து நல்லா ஜொலிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அது நட்சத்திரம் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாள். இன்றைக்கி அந்த நட்சத்திரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நட்சத்திரம்னா என்ன? அதாவது இன்றைக்கி உங்கள் நட்சத்திரம்னு வச்சுக்கோங்களேன், இந்த நட்சத்திரத்தன்னைக்கு ஒரு தீபம் ஏற்றிக்கணுங்க. நட்சத்திரத்தன்னைக்கு தீபத்தை ஏற்றிண்டு கரெக்டாக அடுத்த நட்சத்திரம் வர வரைக்கும் டெய்லி தீபம் ஏற்றிட்டு வரணும். ரெண்டு தீபம் கடைசியில் உங்கள் நட்சத்திரம் வரும்போது 27 தீபங்கள் ஏற்றணும். இது கோயிலில் ஏற்றலாம், இல்லை வீட்டில் ஏற்றிக்கலாம். இது பேர் நட்சத்திர தீபம்னு பேர். இதை தொடர்ந்து நம்ம வந்து செய்து பார்த்தோம்னா நல்ல பலன்கள் இருக்குது. சார் இப்போ தான் நட்சத்திரம் முடிஞ்சு, திருப்பி நான் 27 நாள் வெயிட் பண்ணமே நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ இந்த நட்சத்திரத்தை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இன்னிலேருந்து ரெண்டு தீபம் ஏற்றிட்டே வாங்க. உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு 27 தீபம் ஏற்றி இதே நட்சத்திரம், அதாவது இன்றைக்கி என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் அதை பூர்த்தி பண்ணுங்கள். இப்படி நீங்கள் நட்சத்திர தீப வழிபாடு பண்ணால் வாழ்க்கையில் பெரிய நிலைக்கு வரணும். நான் முயற்சியெல்லாம் பண்ணுறேன் சார். பாருங்கள், நீங்கள் தீபம் ஏற்றினா மட்டும் வெற்றி கிடைக்காது, முயற்சி ரொம்ப முக்கியங்க. நான் பெரிய முயற்சி பண்ணுறேன், எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்போது இந்த காரியத்தை எடுத்து பண்ணி பாருங்கள். உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நல்லா இருந்தது, சக்ஸஸாக இருந்ததுன்னா இன்னும் அதில் முயற்சி பண்ணுங்கள், நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். அற்புதமான வழிபாடு நட்சத்திர தீப வழிபாடு. இன்றைக்கி நட்சத்திர தீப வழிபாடை பற்றி தான் நம்ம பார்த்தோம். இந்த ஆன்மீக தகவலில் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் பிரத்யேகமாக நம்ம சொல்கிறது. இதை நிறையா பேருக்கு சொல்லி அவள் வாழ்க்கையில் நடந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சியிலேயே நம்ம சொல்கிற வழக்கங்கள் இருக்குது. சரி, வரக்கூடிய பௌர்ணமி 24ஆம் தேதி அன்னைக்கு பார்த்துட்டேன்னா துர்கா சப்தசதி பாராயணம். துர்கா சப்தசதி பாராயணத்தோடு சேர்த்து ராஜ மாதங்கி ஜபம். தொழிலில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி நிறையா பேர் கேட்டுருக்கு இல்லையா, அதற்காகவே ராஜ மாதங்கி ஜபம். தடங்களானது அதிலேருந்து மீண்டுறதுக்கு, அதே மாதிரி தொழிலில் எனக்கு ஒரு திருப்தியாக வரதுக்கெல்லாம் இந்த ராஜமாதங்கி ஜபம் ரொம்ப விசேஷகரமானது. சரி, நானும் என் பேரை பதிவு பண்ணிக்கணும். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க, பதிவு பண்ணிக்கோங்க. இதை தாண்டி இந்த பௌர்ணமி டு பௌர்ணமிக்குள்ளே இடப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய ஜப தபங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாலும் அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தருவாங்க. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷகலாரத்ன மகேஷர். நன்றி, வணக்கம். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோகரா. நன்றி.